வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். நாலாவது விஷயம், இன்னைக்கு வந்து பிரதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஸ் கேஎம்சி செய்திருக்கேன், கோயம்புத்தூர்ல கேஎம்சி செய்திருக்கேன். அன்னபூர்ணா, அன்னபூர்ணா பக்கத்தில் ஆனந்தாஸ், ஆனந்தா ஒட்ட மாதிரி சந்தில் ஒரு கார் பார்க்கிங் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு இடம், அதில் பிரதீஷ்னு ஒரு மெஸ்ஸு. நான் எப்போதுமே அது மாதிரி சூஸ் பண்ணி தான் சாப்பிட்றேன், அது நல்லா இருக்கும் அப்படின்னால என் நண்பர் சொன்னதுனால சரி ஃபஸ்ட் டைம் நீங்கள் சாப்பிட போயிருந்தேன். உண்மையிலேயே நல்ல ஃபுட்டு. அப்போது நான் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சாப்பிட்டு தாங்க, ரெண்டு பேர் தாங்க இடம் இருந்தது, மிச்சம் நாலு பேர் இடம், நாலு பேர் இடத்துக்காக வெயிட் பண்ணி நான் ஒரே டேபிள் போயிடுறேன்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட் ரெண்டு பேர் தான் கார்த்திக் தான் போயிருந்தோம். ஸோ நான் இவன் உட்காரலாமா போது சரி அதுக்குள்ளே சீக்கிரம் உட்காருங்க சார், ஆள்லாம் நிற்கிறாங்க சார் சரி உட்காந்தாச்சு. என் ஃப்ரெண்டு வேணான்னாரு, வேணாண்ணா நீங்கள் வந்து ஆள் நிற்கிறாங்க சார், இடத்த வேஸ்ட் பண்ணாங்கன்னா அவரும் நான் சாப்பிட்றேன்ட்டார். அப்போ ஒரு அம்மா வந்து என் முகத்தை பார்க்குறாங்க, அதான் எதுக்கு நின்று உட்காந்து சாப்பிட்டம்மா. அந்த அம்மா பேர் காந்திமதி, அவங்க கணவர் பேர் விஸ்வநாதன், திருப்பூரை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், அவங்க கணவர் சொல்கிறீங்க என் ஒய்ஃப் வந்து உங்கள் வீடியோ தாங்க பார்ப்பாங்க, வேறு எதுவுமே அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கிடையாதுங்க. அப்போ நான் கேட்டேன், நான் என்னங்கன்னா மாதிரி ஒரு உடல்நிலைக்காக வந்திருந்தோம், பரிசோதிக்க வந்தோம் சொல்லிட்டு அவங்க எனக்கு வந்து ஒரு ரிக்வஸ்ட், ஒரு பர்டிகுலர் கோயிலுக்கு வர சொன்னாங்க, பள்ளிக்கொண்ட பெருமாள் கோயில் எங்கள் கோயில் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்பர் ரெண்டு வந்து. அப்புறம் நாங்கள் அந்த ஃபோட்டோலாம் கொடுத்துட்டு என் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சுங்க, எனக்கு கிளம்புறேன்னு சொன்னேன். அவங்க தான் பணம் பே பண்ணாங்க, எங்களை பணம் பே பண்ண உள்ள அந்த ஹோட்டலில் வந்து வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே உண்டு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோட்டல். அது மாதிரி ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டு வந்து கோயம்புத்தூரில் இருக்கான்னு இதுதான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். திரும்ப திரும்ப அன்னபூர்ணா, திரும்ப திரும்ப ஆனந்தாசுன்ற இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ரொம்ப அழகாக ஒரு 12-14 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு சின்ன அமைப்பை வச்சுக்கிட்டு எவ்வளோ அழகாக எவ்வளோ டிசிப்ளின்டாக வந்து சர்வ் பண்ணி ரொம்ப ருசியான ஃபுட்டு கொடுத்தாங்க. இது ஒரு நாலாவது விஷயமா நம்ம வச்சுப்போம். ஐந்தாவது, இது வந்து அந்த மெஸ்ஸு சாப்பாடுக்காக சொல்லலை, நாலாவது விஷயம் இந்த விஷயம். ஐந்தாவது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், என்னோடய நண்பர் ஒருவர் எங்களுடைய மீட்டிங்கில் சார் வந்து எனக்கு டிவிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, பண்ணுங்கள் நான் தாராளமாக பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன். என்னால் வந்து வர முடியாது சார், சென்னைக்கெலாம் வர முடியாது, என்னால் லீவ்லாம் போட முடியாது, நீங்கள் எனக்கு பார்த்து வைங்க சார், நான் வந்து நீங்கள் சொல்கிறனால வந்து பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. இது ஐந்தாவது விஷயம், இது நல்லா புரிஞ்சுங்க. அவர் சொன்னார் எனக்கு டிவியில் பண்ணணும்னு ஆசை சொல்லிவிட்டு நான் வர முடியாது, நான் லீவ் போட்டால் 1000 ரூபா சம்பளம் கட் ஆகிடும், அதனால் நீங்களே எனக்கு தேடி வைங்க, நீங்கள் சொல்கிறப்ப நான் வந்து பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து. இது ஐந்தாவது விஷயம். ஆறாவது, ஒரு 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 சின்ன விஷயம் என்னென்னா, இது ஏற்கனவே நம்ம சொன்னது தான், ஏற்கனவே ஒரு கமெண்டில் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க சார், நீங்கள் வந்து இவங்க கொடுத்தாங்க அவங்க கொடுத்தாங்க இலங்கை தமிழுக்கு, இலங்கை தமிழ் இந்த பொண்ணுக்குன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்கன்னு அந்த அம்மா கேள்வி கேட்டிருந்தாங்க. இது ஆறாவது விஷயம்.